நாம் அனைவரும் செய்திருக்கும் பெரும் பேரு நாம் அனைவரும் சுதந்திர இந்தியாவின் இந்த சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த காலகட்டத்தின் சாட்சிகளாக இருக்கிறோம் இன்று டாண்டி யாத்திரையின் ஆண்டு விழா தருணத்திலே அண்ணலின் இந்த கர்ம பூமியிலே வரலாறு நிகழ்த்தப்படுவதையும் காண்கிறோம் மேலும் வரலாற்றின் அங்கமாகவும் பெறுகின்றோம் இன்று நாடு சுதந்திரமடைந்த அம்ருத் மகோத்சவத்தின் தொடக்க நிகழ்வாகும் இது முதல் நாளாகும் அம்ருத் மகோத்சவம் பதினைந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி எழுபத்தி ஐந்து வாரங்கள் முன்னதாக இன்று தொடங்கப்பட்டிருக்கிறது மேலும் பதினைந்து ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை தொடரும் நம்முடைய ஒரு நம்பிக்கை உண்டு எப்போதெல்லாம் போன்றதொரு சந்தர்ப்பம் வாய்க்கிறதோ அப்போது அனைத்து புண்ணிய தலங்களும் ஒருங்கிணைந்து விடுகின்றன என்பதாக இன்று ஒரு தேசம் என்ற வகையிலே பாரத நாட்டிற்குமே கூட இதே மாதிரியான ஒரு பவித்திரமான சந்தர்ப்பமாகும் இன்று நமது சுதந்திர போராட்டத்தினுடைய ஏராளமான புண்ணிய தலங்கள் அளவில்லாத புண்ணிய இடங்கள் சாபர்மதி ஆசிரமத்தோடு இணைந்திருக்கின்றன சுதந்திர போராட்டத்தின் உச்சபட்ச நிலைக்கு வணக்கம் செலுத்தி வரும் அண்டமானின் செல்லுலர் சிறை அருணாச்சல் பிரதேசத்திலிருந்து ஆங்கிலோ இந்திய போருக்கு சான்று பகரும் கேக்கர் மார்னிங்கின் பூமி மும்பையின் ஆகஸ்ட் புரட்சி மைதானம் பஞ்சாபின் ஜலியாவலாபாக் உத்தரப்பிரதேசத்தின் மேரட் ககோரி ஜான்சியும் தேசம் நெடுகிலும் பல்வேறு இடங்களில் இன்று ஒரே நேரத்திலே இந்த அமிர்த மகோத்சவத்தின் மங்கள தொடக்கம் செய்யப்பட்டு வருகிறது என்ன தோன்றுகிறது என்றால் அதாவது சுதந்திர வேள்வியின் எண்ணில்லாத போராட்டங்கள் எண்ணில்லாத உயிர் தியாகங்கள் எண்ணில்லா தவங்களின் ஆற்றல் பாரத நாடு எங்குமே ஒரே வேளையிலே மீண்டிடுவது போல இருக்கிறது நான் இந்த புண்ணியமான வேளையிலே அண்ணலின் பதமலரில் என்னுடைய மனமலர்களை அர்ப்பணம் செய்கின்றேன் நான் தேசத்தின் சுதந்திர போராட்ட வேள்வியிலே தங்களையே ஆகுதியாக அர்ப்பணம் செய்த தேசத்திற்கு தலைமை தாங்கிய அனைத்து மகத்தான மாமனிதர்களின் பதமலர்களிலே மரியாதையோடு வணங்குகின்றேன் அவர்கள் முன்பு கோடானு கோடி முறை தலை சாய்க்கின்றேன் யாரெல்லாம் நாடு அடைந்த பிறகும் கூட தேச பாதுகாப்பு என்ற பாரம்பரியத்தை உயிர்ப்போடு வைத்திருந்தார்களோ தேச பாதுகாப்பிற்காக உச்சபட்ச தியாகங்களை புரிந்தார்களோ உயிர் தியாகிகள் ஆனார்களோ அந்த வீரமான விளைஞர்களுக்கும் நான் தலை வணங்குகின்றேன் இந்த புண்ணிய ஆன்மாக்கள் சுதந்திர இந்தியாவின் மேல் உருவாக்கத்திற்காக முன்னேற்ற கட்டுமானத்தின் செங்கற்களை அடுக்கினார்களோ எழுபத்தைந்து ஆண்டு காலத்திலே தேசத்தை இந்த கட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் நான் அந்த அனைவரின் நான் அந்த அனைவரின் பத மலர்களிலும் கூட என்னுடைய வணக்கங்களை அர்ப்பணிக்கிறேன் நண்பர்களே அடிமைத்தலையில் நாம் இருந்த காலத்தை நினைத்து பார்க்கும்போது அப்போது பல கோடிக்கணக்கான பேர்கள் பல நூற்றாண்டுகளாக சுதந்திர வெடியலுக்காக காத்திருந்தார்கள் சுதந்திரத்திற்கு பிறகான இந்த சந்தர்ப்பம் எத்தனை வரலாற்று முக்கியத்துவமானது எத்தனை கௌரவம் அளிக்கக்கூடியது என்ற உணர்வை மேலும் உங்க செய்கின்றது இந்த சந்தர்ப்பத்திலே நிரந்தரமான இந்தியா என்ற பாரம்பரியமும் இருக்கிறது தற்சார்பு பாரதத்தின் சாயலும் அடங்கி இருக்கின்றது மேலும் சுதந்திர பாரதத்திற்கு கௌரவம் அளிக்கவல்ல முன்னேற்றமும் அடங்கியிருக்கிறது ஆகையினாலே இப்பொழுது உங்கள் முன்பாக அளிக்கப்பட்ட காட்சிகள் இவற்றிலே அம்ரித் மகோத்சவத்தின் ஐந்து தூண்களுக்கு சிறப்பான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கிறது சுதந்திர போராட்டம் கருத்துக்கள் எழுபத்தைந்தாவது ஆண்டிலே சாதனைகள் எழுபத்தைந்தாவது ஆண்டிலே செயல்பாடுகள் எழுபத்தைந்தாவது ஆண்டிலே மேலும் தீர்மானங்கள் எழுபத்தைந்தாவது ஆண்டிலே இந்த ஐந்து தூண்களும் சுதந்திர போராட்டத்தோடு கூடவே சுதந்திர இந்தியாவின் கனவுகளையும் கடமைகளையும் தேசத்தின் முன்பாக இருத்தி முன்னேறி செல்ல உத்வேகம் அளிக்கும் இந்த செய்திகளை ஆதாரமாக கொண்டு இன்று அமிர்த் மகோத்சவ இணையதளத்தோடு கூடவே சர்க்கா இயக்கம் மற்றும் தற்சார்பு இன்குபேட்டருமே கூட தொடங்கப்பட்டிருக்கின்றது சகோதர சகோதரிகளே வரலாறு சாட்சியாக இருக்கிறது எந்த ஒரு நாட்டின் கௌரவமும் எப்போது துடிப்போடு இருக்கும் என்றால் எப்போது அது தனது சுயமரியாதை மற்றும் உயிர் தியாகங்களின் பாரம்பரியத்தை அடுத்த தலைமுறைக்கும் கற்பிக்கும் போதுதான் நற்பண்புகளை அளிக்கும் போதுதான் அவர்களுக்கு தொடர்ந்து கருத்தூக்கம் அளித்து வரும் போதுதான் எந்த ஒரு தேசத்தின் எதிர்காலமும் எப்போது ஒளிமயமானதாக இருக்கும் என்றால் எப்போது அது தனது கடந்த காலத்தின் அனுபவங்களோடும் மேலும் தனது மரபின் பெருமிதத்தோடும் ஒவ்வொரு கணமும் தொடர்பில் இருக்கும்போதுதான் நமது பாரதத்திடம் பார்த்தோம் என்றால் பெருமிதம் கொள்ள தேவையான அளவே இல்லாத களஞ்சியமே இருக்கிறது நிறைவான வரலாறு இருக்கிறது விழிப்புணர்வு நிரம்பிய கலாச்சார பாரம்பரியம் இருக்கின்றது ஆகையினாலே சுதந்திரத்தின் இந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் என்ற சந்தர்ப்பம் அமிழ் போல தற்கால தலைமுறையினருக்கு வாய்க்கப் பெறும் எப்படிப்பட்ட அமிழ்தென்றால் இது ஒவ்வொரு கணமும் தேசத்திற்காக வாழவும் தேசத்திற்காக சாதித்து காட்ட வேண்டும் என்ற உத்வேகத்தை அளிக்கும் நண்பர்களே நம்முடைய வேதங்களிலே ஒரு வாக்கியம் உண்டு மிருத்யோர் முக்கிய மாமிருதாத் அதாவது நாம் துக்கங்கள் கஷ்டங்கள் துயரம் மற்றும் அழிவிலிருந்து வெளியேறி அமிழ்தினை நோக்கிச் செல்வோம் அமர நிலை நோக்கிச் செல்வோம் இந்த உறுதிப்பாடுதான் சுதந்திரத்தின் இந்த அமிர்த மகோத்சவத்தினுடையதும் கூட சுதந்திரம் அமிழ்து சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவம் என்றால் சுதந்திரத்தின் ஆற்றல் என்று அமிழ்து சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவம் என்றால் விடுதலை வீரர்களின் உத்வேகம் என்று அமிழ்து சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவம் என்றால் கருத்துக்களின் அமிழ்து புதிய உறுதிப்பாடுகளின் அமிழ்து சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவம் என்றால் தன்மை என்று அமிழ்து அந்த வகையிலே இந்த மகோத்சவம் தேச விழிப்புணர்வுக்கான மகோத்சவம் இந்த மகோத்சவம் கனவுகளை மெய்ப்பிக்கும் மகோத்சவம் இந்த மகோத்சவம் உலக அமைதியை மேம்படுத்த வல்ல மகோத்சவம் நண்பர்களே அமிர்த மகோத்சவத்தின் மங்கள தொடக்கம் டாண்டி யாத்திரையோடு நடைபெறுகின்றது அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கணத்தை மீண்டும் உயிர் பெறச் செய்யும் வகையிலே ஒரு யாத்திரையும் இப்பொழுது தொடங்கப்பட இருக்கின்றது மிகவும் அற்புதமான நிகழ்வு பொருத்தம் இந்த டாண்டி யாத்திரையின் தாக்கமும் செய்தியும் கூட எப்படிப்பட்டதென்றால் இன்றைய நிலையிலே தேசம் அமிர்த மகோத்சவத்தை முன்னிறுத்தி முன்னேறுவதை போன்றதேதான் அண்ணலின் இந்த ஒரு யாத்திரையானது சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு புதிய உத்வேகத்தை அளித்ததோடு மக்களின் மனங்கள் தோறும் இணைப்பை ஏற்படுத்தியது இந்த ஒரே யாத்திரையானது நமது சுதந்திர போராட்டத்திலே பாரதத்தின் கண்ணோட்டத்தை உலகம் முழுவதற்கும் கொண்டு சேர்த்தது இத்தனை சரித்திர முக்கியத்துவம் இதற்கு ஏனென்றால் ஏனென்றால் அண்ணலின் நாண்டி யாத்திரையில் விடுதலை என்ற கோரிக்கை தவிர பாரதத்தின் இயல்பு மற்றும் பாரதத்தின் நற்பண்புகளின் சுகந்தமும் கலந்து கமிழ்ந்தது நமது நாட்டிலே உப்பினை என்றுமே விலை பொருளாக அளவிடப்பட்டதில்லை நமது நாட்டிலே ஒப்பிட்டவரை உள்ளளவும் நினைக்க கற்பிக்கப்பட்டோம் நமது நாட்டிலே உப்பென்று சொன்னால் விசுவாசம் நமது நாட்டிலே உப்பு என்று சொன்னால் நன்றியோடு இருத்தல் நாம் இன்றும் கூட என்ன சொல்லுகிறோம் நாம் தேசத்தின் உப்பை தின்று வளர்ந்திருக்கிறோம் என்று உப்பு மிக விலை உயர்ந்த ஒரு பொருள் என்பதனால் எல்லாம் இப்படி இல்லை ஏன் இப்படி என்றால் நமக்கெல்லாம் உப்பு நம் நாட்டிலே உழைப்பு மற்றும் சமத்துவத்தின் அடையாளம் அந்த காலகட்டத்திலே நாட்டினுடைய தற்சார்பு நிலைக்கு அடையாளமாக உப்பு இருந்தது ஆங்கிலேயர்கள் பாரதத்தின் விழுமியங்களோடு கூடவே இந்த தற்சார்பு தன்மையையும் சேதப்படுத்தினார்கள் பாரத நாட்டு மக்களுக்கு இங்கிலாந்திலிருந்து வரக்கூடிய உப்புனை சார்ந்து வாழும் நிலையை ஏற்படுத்தினார்கள் அண்ணல் காந்தியடிகள் தேசத்தின் இந்த நீண்ட நாளைய வலியை உணர்ந்தார்கள் மக்களின் மனங்களில் இருந்த ஆதங்கத்தை புரிந்து கொண்டார்கள் மேலும் பார்த்து கொண்டே இருக்கும் நேரத்திலே இந்த போராட்டம் நாட்டவர் அனைவரின் போராட்டமாக மாறியது நாட்டவர் அனைவருடைய மன உறுதியாக பரிணமித்தது நண்பர்களே போலவே விடுதலை வேள்வியிலே பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு சம்பவங்கள் அனைத்துமே உத்வேகம் அளித்து வந்தன செய்திகளை அளித்துச் சென்றன இதனை இன்றைய பாரத நாடு தனக்குள் உள்வாங்கிக் கொண்டு வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடந்த முதல் சுதந்திர போர் அண்ணல் அயல் நாட்டிலிருந்து திரும்பி வந்தது தேசத்திற்கு சத்தியாகிரகத்தின் ஆற்றல் பற்றிய நினைவூட்டல் லோக்மானிய திலகரின் சுயராஜ்யத்திற்கான அரை கூவல் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் தலைமையிலே ஆசாத் தில்லியை நோக்கிய அணிவகுப்பு தில்லி சலோ என்ற கோஷம் என்றும் இவற்றை இந்தியாவால் மறக்க முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டில் மறக்க முடியாத போராட்டம் வெள்ளையினை வெளியேறு என்ற கோஷம் இப்படி எத்தனை எத்தனையோ எண்ணிலடங்கா கட்டங்கள் இவற்றிலிருந்து நாம் உத்வேகம் பெறுகிறோம் ஆற்றல் அடைகிறோம் அதே போல எத்தனையோ தியாகம் புரிந்த வீரர்கள் இவர்களை நினைந்து தேசம் ஒவ்வொரு நாளும் தனது நன்றி அறிதல்களை வெளிப்படுத்துகின்றது ஆயிரத்தி எண்ணூற்றி ஏழு போரின் மங்கள் பாண்டே டாட்டியா டோப்பே போன்ற வீரர்கள் ஆகட்டும் ஆங்கிலேய படையின் முன்பாக அச்சமறியாமல் நெஞ்சுரத்தோடு கர்ஜனை புரிந்த ராணி லட்சுமிபாய் ஆகட்டும் கிட்டூரின் ராணி சென்னம்மாவாகட்டும் ராணி கைடின்யூவாகட்டும் சந்திரசேகர் ஆசாத் ராம் பிரசாத் பிஸ்மில் பகத்சிங் சுக்தேவ் ராஜ்குரு கான் ராம் சிங் சிங் மேலும் ராமசாமி போன்ற வீரர்களாகட்டும் அல்லது பண்டித்து நெஹ்ரு சர்தார் பட்டேல் பாபா சாஹிப் அம்பேத்கர் சுபாஷ் சந்திரபோஸ் மௌலானா ஆசாத் அப்துல் கஃபார் ஹான் வீர சாவர்கர் என எண்ணில் மக்கள் நாயகர்கள் இந்த அனைத்து மகத்தான ஆளுமைகள் விடுதலை போராட்டத்தின் சான்றுகளாக விளங்கினார்கள் பாரத நாட்டை உருவாக்கும் காந்தியடிகளின் கனவுகளை அவருடைய கனவு பாரதத்தை உருவாக்க நாம் சமூக அளவிலான உறுதிப்பாட்டை மேற்கொள்கிறோம் இவர்களிடமிருந்து கருத்தூக்கம் அடைந்து வருகிறோம் நண்பர்களே விடுதலைக்காக நடத்தப்பட்ட வேள்வியிலே இப்படிப்பட்ட ஏராளமான போராட்டங்கள் உண்டு ஏராளமான பிரயாசைகள் உண்டு தேசத்தின் முன்பாக எப்படி வடிக்கப்பட்டிருக்க வேண்டுமோ அந்த வகையில் வெளிப்படுத்தப்படவில்லை இந்த ஒவ்வொரு போராட்டமும் பிரயாசையும் இயல்பான வகையிலே பாரதத்தின் அசத்தியத்திற்கு எதிரான சத்தியத்தை பறைசாற்றும் வலுவான கோஷங்களாக இருந்தன ஒவ்வொரு போராட்டமும் பாரதத்தின் சுதந்திர போராட்டத்திற்கும் சான்று பகர்கின்றது தவிரவும் இந்த போராட்டங்கள் மேலும் ஒரு விஷயத்திற்கு சாட்சியாக இருக்கின்றன அதாவது அநியாயம் அடக்குமுறை மற்றும் வன்முறைக்கு எதிராக பாரத நாட்டின் உணர்வு ராமபிரானின் யுகத்தில் இருந்தது மகாபாரதத்தின் குருக்ஷேத்திரத்திலே இருந்தது ஹல்திகாட்டியின் போர்க்களத்திலே இருந்தது சிவாஜியின் அரை கோவலில் இருந்தது அதே நீடித்திருக்கும் உணர்வு அதே நமனுக்கும் மஞ்சா வீரம் இதையே பாரதத்தின் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு பிரிவும் ஒவ்வொரு சமூகமும் சுதந்திர போராட்டத்திலே தங்களுக்குள்ளே சுடர் விட்டு எரியச் செய்தார்கள் ஜனனி ஜன்ம ஜென்ம பூமி இந்த மந்திரம் இன்றும் நமக்கு உத்வேகத்தை அளித்து வருகின்றது நீங்களே நம்முடைய இந்த வரலாற்றை பாருங்கள் தீவிரமான போராட்டமாகட்டும் அல்லது போராகட்டும் காசி போராட்டமாகட்டும் அல்லது சந்தால் புரட்சி கச்சோகா கச்சார் நாகா போராகட்டும் அல்லது கூகா போராட்டமாகட்டும் பீல் போராட்டமாகட்டும் அல்லது முண்டா புரட்சி சந்நியாசிகள் போராட்டமாகட்டும் அல்லது ரமோசி போராகட்டும் கித்தூர் போராட்டம் திருவாங்கூர் போராட்டம் பார்டோலி சத்தியாகிரகம் சம்பாரன் சத்தியாகிரகம் சம்பல்பூர் போராட்டம் சூஹார் போராட்டம் புந்தேல் போராட்டம் இப்படி எத்தனையோ எத்தனையோ போராட்டங்கள் இந்த போராட்டங்கள் தேசத்தின் அனைத்து பகுதிகளிலும் அனைத்து காலகட்டங்களிலும் சுதந்திர சுடருக்கு ஒளிகூட்டி வந்தன இந்த காலத்திலே நம்முடைய சீக்கிய குரு பரம்பரையானது தேசத்தின் கலாச்சாரம் மற்றும் நம்முடைய வழிமுறைகளை பாதுகாக்க வேண்டி நமக்கு புதிய ஆற்றலையும் உத்வேகத்தையும் அளித்தார்கள் தியாகம் மற்றும் அர்ப்பணிப்புக்கான பாதையை காட்டினார்கள் இதிலே மிகவும் முக்கியமான இந்த விஷயத்தை நாம் மீண்டும் மீண்டும் நினைவில் கொள்ள வேண்டும் நண்பர்களே சுதந்திர போராட்டத்தின் இந்த சுடரை தொடர்ந்து விழிப்போடு வைத்திருக்கும் பணியினை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என அனைத்து திசைகளிலும் அனைத்து துறைகளிலும் நமது துறவிகளும் மகான்களும் ஆச்சாரியார்களும் இறைநெறியாளர்களும் தொடர்ந்து செய்து வந்தார்கள் ஒரு வகையிலே பக்தி இயக்கம்தான் தேசம் தழுவிய சுதந்திர போராட்டத்திற்கான தளம் அமைத்து கொடுத்தது எனலாம் கிழக்கிலே சைத்தன்ய மகாபிரபு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஸ்ரீமத் சங்கர் தேவ் போன்ற மகான்களின் கருத்துக்கள் தாம் சமூகத்துக்கு திசையளித்தன இலக்குகளின் மீது ஒருமுறை போடு வைத்திருந்தன மேற்கிலே மீராபா ஏக்நாத் துக்காராம் ராமதாசர் நார்சி மேத்தா தோன்றினார்கள் வடக்கிலே மகான் ராமானந்தர் கபீர்தாசர் கோஸ்வாமி துளசிதாசர் சூர்தாசர் குருநானக் தேவ் ரைதாசர் தெற்கிலே மாத்வாச்சாரியர் நிம்பார்க்காச்சாரியர் வல்லபாச்சாரியர் ராமானுஜாச்சாரியர் தோன்றினார்கள் பக்தி காலத்தின் இந்த கட்டத்திலே மல்லிக் முகமது ஜாய்சி ருஸ்கான் சுர்தாசர் கேசவதாசர் வித்யாபதி போன்ற மாமனிதர்கள் தங்களுடைய எழுத்துக்கள் வாயிலாக சமூகத்தை தனது குறைகளை சீர்திருத்திக் கொள்ள உத்வேகம் அளித்தார்கள் இப்படிப்பட்ட அநேக ஆளுமைகள் காரணமாக இந்த போராட்டம் வட்டார எல்லைகளை எல்லாம் தாண்டி வட்டார எல்லைகளை எல்லாம் தாண்டி பாரத நாட்டு மக்கள் சமூகம் அனைத்தையும் தனக்குள்ளே அடக்கிக் கொண்டது விடுதலைக்கு வித்திட்ட எண்ணற்ற போராட்டங்களில் இப்படி எண்ணற்ற வீரர்கள் எத்தனையோ புனிதான்மாக்கள் அநேக வீர மரணம் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் ஒவ்வொருவருடைய காதையினுடைய ஒவ்வொரு எழுத்தும் வரலாற்றின் அத்தியாயங்களில் பொறிக்கப்பட வேண்டிய பொன் எழுத்துக்கள் நாம் இந்த மகாநாயகர்கள் மகா நாயகிகளின் வாழ்க்கை வரலாற்றை நாட்டு மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த மக்களின் வாழ்க்கை வரலாறுகள் இவர்களின் வாழ்க்கை போராட்டம் நம்முடைய சுதந்திர போராட்டத்தின் ஏற்ற இறக்கங்கள் சில வேளைகளில் வெற்றி சில வேளைகளில் தோல்வி நமது தேசத்தின் இளைய தலைமுறையினருக்கு நல்லதொரு வாழ்க்கை பாடமாக அமையும் ஒன்று பட்டிருப்பதென்றால் என்ன இலக்கை அடைய தேவையான உறுதி என்றால் என்ன வாழ்க்கையின் அனைத்து ரகங்களையும் அவர்கள் மேலும் சிறப்பாக புரிந்து கொள்வார்கள் சகோதர சகோதரிகளே உங்களுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம் இந்த பூமியின் வீர ஷாம்ஜி கிருஷ்ணவர்மா ஆங்கிலேயர்களின் பூமியில் இருந்து கொண்டு அவர்கள் அறியாத வகையிலே தனது எருதி மூச்சு உள்ளவரை விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுத்திக் கொண்டார் அவருடைய அஸ்தி அடைந்த அறுபது ஆண்டு காலமாக காத்துக் கொண்டிருந்தது எப்போது தனக்கு பாரத அன்னையின் மடியில் கரையும் காலம் வருமோ என்று இறுதியாக இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலே அயல் நாட்டில் ஷாம்ஜி கிருஷ்ணவர்மாவின் அஸ்தியினை நான் எனது தோல் மீது சுமந்து வந்தேன் இப்படி எத்தனையோ எத்தனையோ வீர மைந்தர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் தேசத்திற்காக தங்களுடைய அனைத்தையும் அர்ப்பணித்தவர்கள் தேசத்தின் அனைத்து மூலை முடுக்குகளிலும் எத்தனையோ தலித்துகள் பழங்குடிகள் பெண்கள் மேலும் இளைஞர்கள் இவர்களெல்லாம் கரை காண முடியாத தியாகங்கள் புரிந்திருக்கிறார்கள் நினைத்து பாருங்கள் தமிழ்நாட்டின் முப்பத்தி இரண்டு வயதான இளைஞன் கொடி காத்த குமரன் அவரை நினைந்து பாருங்கள் ஆங்கிலேயர்களின் தடிகள் இவரின் தலையை பதம் பார்த்த போதும் அந்த வேளையிலும் இறக்கும் தருவாயிலும் தேசிய கொடி நிலத்தில் விழ அனுமதிக்கவில்லை அவர் தமிழ்நாட்டிலே அவருடைய பெயருடனேயே கொடி காத்த என்ற சொற்கள் இணைந்தன கொடி தரையில் விடாமல் காத்தவர் என்பதே இதன் பொருள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வேலுநாச்சியார் ஆங்கிலேய ஆதிக்கத்துக்கு எதிராக போரிட்ட நாட்டின் முதல் மகாராணி இவர்தான் இதைப்போலவே நமது தேசத்தின் பழங்குடி சமூகத்தவர்கள் தங்களுடைய வீரம் பராக்கிரமம் வாயிலாக இடைவிடாமல் அந்நிய ஆதிக்கத்தை மண்டியிட வைக்கும் பணியை புரிந்தவர்கள் ஜார்க்கண்டிலே பகவான் பிர்சா முண்டா இவர் ஆங்கிலேயர்களுக்கு சவாலே விடுத்தார் முர்மு சகோதரர்களோ சந்தால் போராட்டத்துக்கு தலைமை தாங்கினார்கள் ஒடிசாவின் சக்ரா பிசோயி போர் அறிவித்தார் லக்ஷ்மண் நாயக் அவர்கள் காந்திய வழிப்படி விடுதலை உணர்வை ஊட்டினார் ஆந்திர பிரதேசத்திலே மன்யம் வீருடு என்ற வனங்களின் நாயகன் அல்லூரி சீதாராம் ராஜு அவர்கள் ரம்பா புரட்சியை கட்டவிழ்த்து விட்டார் பாசல்தா அவர்கள் மலைகளிலே ஆங்கிலேயர்களோடு மோதினார் போலவே கோம்தர் காவர் லசித் மேலும் சிரோசிங் போன்ற அசாம் மற்றும் வடகிழக்கின் அநேக சுதந்திர போராட்ட வீரர்கள் இருந்தார்கள் இவர்கள் தேசத்தின் விடுதலைக்கு தங்கள் பங்களிப்பை அளித்தார்கள் இங்கே குஜராத்திலே படோதாவுக்கு அருகே கோட்டா போகும் வழியிலே நமது நாய்க்கா கோம் பழங்குடிகளுடைய உயிர் தியாகத்தை எப்படி நம்மால் மறக்க முடியும் மான்கடிலே கோவிந்த் குருவின் தலைமையின் கீழ் பல நூற்றுக்கணக்கான பழங்குடி இனத்தவரின் படுகொலை அவர்கள் கடுமையாக போராடினார்கள் தேசம் அவர்களின் உயிர் தியாகத்தை என்றும் போற்றி ஏற்றும் நண்பர்களே பாரத அன்னையின் இப்படிப்பட்ட வீர மைந்தர்களின் வரலாறு தேசத்தின் மூளைகளெங்கும் காமந்தோறும் பொதிந்து கிடக்கிறது தேசம் இந்த வரலாற்றை கொண்டாடி போற்றி ஏற்ற கடந்த ஆறு ஆண்டுகளாக மும்முரமாக முயன்று வருகிறது ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு வட்டாரத்திலும் இந்த நோக்கில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தாண்டி யாத்திரையோடு இணைந்த இடங்களின் சீரமைப்பு ஈராண்டுகளுக்கு முன்னமேயே செய்யப்பட்டு விட்டது இந்த சந்தர்ப்பத்தின் போது எனக்கு தாண்டி போகக்கூடிய பெரும் பேறு கிடைத்தது அண்டமானிலே அந்த தீவிலே நேதாஜி சுபாஷ் போஸ் அவர்கள் தேசத்தின் முதல் தேசத்தின் முதல் சுதந்திர அரசாங்கம் அமைத்து மூவண்ண கொடி ஏற்றினார் நமது தேசம் அந்த மறக்க வரலாற்றுக்கும் கூட விமர்சையான வடிவம் கொடுத்திருக்கின்றது அண்டமான் நிகோபார் தீவு கூட்டங்களுக்கு போராட்டங்களின் பெயர்களே வைக்கப்பட்ட ஆசாத் அரசாங்கத்தின் கால நினைவை ஓட்டி செங்கோட்டையிலேயே கூட ஏற்பாடுகள் செய்யப்பட்டன மூவண்ண கொடி ஏற்றப்பட்டது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு ஸ்ரத்தாஞ்சலிகள் அளிக்கப்பட்டன குஜராத்திலே சர்தார் பட்டேலுக்கு மிக உயரமான உருவச்சிலை அவருடைய சாகா பெருமையை உலகெங்கும் பறைசாற்றி வருகிறது நினைவு சின்னமாகட்டும் அல்லது பைக்கா போராட்டத்தின் நினைவு சின்னமாகட்டும் அனைத்து தொடர்பாகவும் பணிகள் நடந்திருக்கின்றன பாபா சாஹேப் அம்பேத்கரின் தொடர்புடைய எழுபது ஆண்டு காலமாக நிறைவேறாமல் இருந்த இவற்றின் மேம்பாடும் பஞ்சதீர்த்தம் என்ற வடிவிலே தேசம் நிறைவேற்றியது இவற்றுடன் கூடவே தேசத்தின் பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகத்தை தேசத்திடம் கொண்டு சேர்க்க வருங்கால தலைமுறையினரிடம் கொண்டு சேர்க்க நம்முடைய பழங்குடிகளின் போராட்டத்தை இணைக்கும் வகையிலே தேசத்தின் அருங்காட்சியகம் ஒன்றை ஏற்படுத்தும் முயற்சிகள் நடக்கின்றன நண்பர்களே சுதந்திர போராட்டத்தின் வரலாற்றினை போலவே சுதந்திரமடைந்த எழுபத்தைந்து ஆண்டு கால பயணத்தை சாமானிய மக்களின் உழைப்பு புதுமைகள் கண்டுபிடிப்பு தொழில் முனைவின் பிரதிபலிப்பாக இருக்கிறது நம் நாட்டவர் உள்நாட்டிலே இருப்பவராக இருந்தாலும் அல்லது அயல் நாடுகளிலே நாம் நமது உழைப்பால் நம்மை நிலைநாட்டி இருக்கின்றோம் நம்முடைய அரசியல் சட்டம் இதன் மீது நாம் பெருமை அடைகிறோம் நம்முடைய ஜனநாயக பாரம்பரியம் குறித்து நாம் பெருமை அடைகிறோம் ஜனநாயகத்தின் தாயகம் இந்தியா என்றும் கூட ஜனநாயகத்துக்கு வலுகூட்டும் வகையிலே முன்னேறி வருகின்றது ஞானம் விஞ்ஞானத்தில் தன்னிறைவான பாரதம் இன்று செவ்வாய் தொடங்கி சந்திரன் வரையிலும் தனது முத்திரையை பதித்து வருகின்றது இன்று பாரத ராணுவத்தின் வல்லமை அளவே இல்லாதது பொருளாதார ரீதியாகவும் கூட நாம் விரைவாக முன்னேறி வருகின்றோம் பாரதத்தின் ஸ்டார்ட் அப் உலகத்தையே ஈர்க்கக்கூடிய மையமாக ஆகியிருக்கிறது விவாத பொருளாகி இருக்கிறது இன்று உலகின் அனைத்து மேடைகளிலும் பாரதத்தின் திறமைகள் மேலும் பாரதத்தின் திறன்கள் பற்றிய பேச்சே ஒலிக்கிறது இன்று பாரதம் பற்றாக்குறை என்ற அவலத்திலிருந்து வெளியேறி நூற்றி முப்பது கோடி மக்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும் வேகத்தில் முன்னேறி வருகின்றது நண்பர்களே மேலும் நம்முடைய ஒரு நற்பேறு என்னவென்றால் சுதந்திர இந்தியாவின் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் மற்றும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸின் பிறந்த நாளின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது ஆண்டினை நாம் இணைந்தே கொண்டாட இருக்கிறோம் இந்த இணைவு தேதிகளுடையது மட்டுமல்ல மாறாக கடந்த காலம் மற்றும் எதிர்கால இந்தியாவின் தொலைநோக்கு பற்றிய அரும் சங்கமம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூறியிருந்தார் அதாவது பாரதத்தின் விடுதலை போராட்டம் வெறும் பிரிட்டிஷாரின் ஏகாதிபத்தியத்துக்கு எதிரானது மட்டுமல்ல ஆனால் உலகளாவிய ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான பெரும் போர் என்றார் நேதாஜி அவர்கள் பாரதத்தின் விடுதலையை மனித சமூகம் முழுமைக்கும் அவசியமானது என்றார் காலப்போக்கிலே நேதாஜியின் இந்த கூற்று சரி என்று நிரூபணமானது பாரதம் விடுதலை அடைந்தது உலகின் பிற நாடுகளிலும் கூட விடுதலை கோரும் குரல்கள் ஓங்கத் தொடங்கின மேலும் மிக குறைந்த காலத்திலே ஏகாதிபத்திய கொடுங்கோல் நொறுங்கியது மேலும் நண்பர்களே இன்றும் கூட பாரதத்தின் சாதனைகள் இவை நம்முடையவை மட்டுமல்ல ஆனால் இவை உலகனைத்திற்கும் ஒளி சேர்ப்பவை மனித சமூகம் முழுமைக்கும் நம்பிக்கை அளிக்க வல்லவை பாரதத்தின் தற்சார்பு நிரம்பிய நம்முடைய வளர்ச்சி பயணம் உலகின் வளர்ச்சி பயணத்துக்கு வேகம் அளிக்க இருக்கின்றது கொரோனா காலத்திலே இது நம் கண்முன்னேயே மெய்யென நிரூபணமாக கொண்டிருக்கிறது மனித சமூகத்தை பெருந்தொற்றின் சங்கடத்திலிருந்து வெளிக்கொண்டு வர தடுப்பூசி உருவாக்கத்திலே பாரதத்தின் தன்மையால் உலகனை திற்கும் நன்மை விளைந்து வருகின்றது இன்று பாரதத்தின் வசம் தடுப்பூசி தயாரிக்கும் திறன் இருக்கிறது ஆக வசுதேவ குடும்பகம் உணர்வினாலே அனைவரின் துயரையும் துடைப்பதில் நாம் உதவிகரமாக இருக்கிறோம் நாம் யாருக்கும் துயரத்தை அளிக்கவில்லை ஆனால் மற்றவர்களின் துயரத்தை குறைக்க நம்மை அர்ப்பணித்து வருகிறோம் இதுதான் பாரதத்தின் கொள்கை இதுவே பாரதத்தின் நீடித்த கோட்பாடு இதுதான் தற்சார்பு பாரதத்தின் தத்துவ ஞானம் என்று உலக நாடுகள் அனைத்தும் பாரதத்துக்கு நன்றி பாராட்டி வருகின்றன பாரதத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றன இதுதான் புதிய பாரதம் என்ற சூரியோதயத்தின் முதன்மை கிரணங்கள் இதுதான் நமது பிரகாசமான எதிர்காலத்தின் முதல் ஒளிக்கீற்று நண்பர்களே கீதையிலே நண்பர்களே கீதையிலே ஸ்ரீகிருஷ்ணன் கூறியிருக்கின்றார் சமதுக்க சுகம் திறம் சோ சமதுக்க சுகம் தீரம் சோ அமிர்தத்வாய கல்பதே அதாவது யார் சுகதுக்கத்தை ஓய்வு அழுத்தத்தின் போதும் பொறுமையோடு பாதிப்படையாமல் சமநிலையில் எதிர்கொள்கிறானோ அவனே அமிழ்தினை அடைகின்றான் அமரநிலையை எய்துகிறான் அமிர்த மகோத்சவத்தால் பாரதத்தின் ஒளிமயமான எதிர்கால அமிழ்தினை அடைய நம்முடைய பாதையினிலே இந்த மந்திரமே நம்முடைய கருத்தூக்கம் வாருங்கள் நாம் அனைவரும் மன உறுதிப்பாட்டோடு இந்த தேசிய வேள்வியிலே நம்முடைய பங்களிப்பை நல்குவோம் நண்பர்களே சுதந்திரத்தின் அமிர்த மகோற்சவ வேளையிலே நாட்டு மக்களின் ஆலோசனைகளின்படி அவர்களுடைய அடிப்படை எண்ணங்களின்படி எண்ணில்லா அளவில்லா கருத்துக்கள் வெளிப்படும் இப்போது எடுத்துக்காட்டாக நான் வந்து கொண்டிருக்கும் போது என் மனதிலும் ஒன்று தோன்றியது மக்களின் பங்களிப்பு சாமானிய மக்களை ஒருங்கிணைப்பது தேசத்தின் எந்த ஒரு குடிமகனும் இந்த அமிர்த மகோத்சவத்தில் இருந்து விடுபட்டு போகக்கூடாது சரி இப்போது ஒரு சின்ன எடுத்துக்காட்டை பார்ப்போமே அனைத்து பள்ளி கல்லூரிகளும் சுதந்திர போராட்டத்தோடு தொடர்புடைய எழுபத்தைந்து விஷயங்களை தொகுக்க வேண்டும் ஒவ்வொரு பள்ளியும் தீர்மானிக்கட்டும் அதாவது நமது பள்ளி விடுதலை போராட்டத்தின் இந்த எழுபத்தைந்து விஷயங்களை தொகுப்போம் என்று எழுபத்தைந்து குழுக்களை ஏற்படுத்தலாம் இந்த சம்பவங்களை குறித்து இந்த எழுபத்தைந்து மாணவர்கள் குழுக்களோ இதிலே எண்ணூறு தொள்ளாயிரம் மாணவர்கள் இருக்கலாம் ஒரு பள்ளி தனித்தே கூட செய்யலாம் நம்முடைய சிறுவர் பள்ளிகளின் சின்ன சின்ன குழந்தைகள் இருப்பார்கள் ஆரம்ப பள்ளி குழந்தைகள் இருப்பார்கள் விடுதலை வேள்வியோடு தொடர்புடைய எழுபத்தைந்து மாமனிதர்களின் பட்டியலை தயாரிக்கட்டும் அவர்களின் உடை உடுப்புகள் போலவே அவர்களின் ஒரு வாக்கியத்தை சொல்லட்டும் போட்டிகள் நடக்கட்டும் பள்ளிகளிலே பாரதத்தின் வரைபடத்திலே விடுதலை வேள்வியோடு தொடர்புடைய எழுபத்தைந்து இடங்களை குறிக்கலாம் குழந்தைகளிடம் சொல்லலாம் சொல்லு தம்பி பார்டோலி எங்கே இருக்கிறது சம்பாரன் எங்கே உள்ளது சட்டக்கல்லூரி மாணவ மாணவியர் இப்படி எழுபத்தைந்து விஷயங்களை எடுக்கலாம் இதுவே அனைத்து கல்லூரிகளிடமும் என் வேண்டுகோள் அனைத்து கல்லூரிகளிடமும் எழுபத்தைந்து சம்பவங்களை இனம் காடுங்கள் விடுதலை போராட்டம் நடைபெற்ற வேளையிலே அப்போது சட்ட ரீதியான போராட்டம் எப்படி நடந்தது நீதிக்கான போராட்டம் எப்படி நடந்தது யாரெல்லாம் வழக்காடி போரிட்டுக் கொண்டிருந்தார்கள் சுதந்திர போராட்ட வீரர்களை காப்பாற்ற எப்படிப்பட்ட முயல்வுகள் நடந்தன ஆங்கிலேய அதிகாரத்தின் வழிமுறைகள் என்ன என்று அனைத்து விஷயங்களையும் நம்மால் எழுத முடியும் யாருக்கு நாடகங்களில் பிடிப்புள்ளதோ அவர்கள் நாடகங்களை எழுதலாம் நுண்கொலை மாணவர்கள் போராட்டம் குறித்த சித்திரங்களை தீட்டலாம் யார் மனதில் கவிதை படிக்கலாம் என்று தோன்றுகிறதோ அவர்கள் பாடல்கள் எழுதட்டும் தொடக்கத்தில் இவை கையால் எழுதப்படட்டும் பின்னர் இவற்றுக்கு டிஜிட்டல் வடிவம் கொடுப்போம் நாம் என் விருப்பம் இப்படி ஒவ்வொரு பள்ளி கல்லூரியினுடைய முயல்வும் பள்ளி கல்லூரியின் மரபாக வேண்டும் ஆகஸ்ட் பதினைந்திற்குள்ளாக பணிகளை நிறைவு செய்ய வேண்டும் என்பதே முயல்வாக இருக்க வேண்டும் இந்த நிலையிலே முழுமையான வகையிலே கருத்தியல் அடிப்படை தயாராகிவிடும் பின்னறிவை மாவட்ட அளவிலே மாநில அளவிலே தேசிய அளவிலே போட்டி வடிவாக உருவெடுக்கலாம் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய அறிஞர்கள் இந்த சவாலை மேற்கொள்ள வேண்டும் நமது விடுதலை வேள்வியின் நாயகர்களை பற்றி வடிக்கும் பணியில் தேசத்தின் முயல்வுகளை நிறைவு செய்வோம் என்று விடுதலை வேள்வியின் போதும் அதற்கு பிறகும் நம்முடைய சமூகத்தின் சாதனைகள் அனைத்தையும் நாம் உலக அரங்கிலே வெளிச்சம் போட்டு காட்டுவோம் நான் கலை இலக்கியம் நடனம் திரைத்துறை மற்றும் டிஜிட்டல் கேளிக்கையோடு தொடர்புடையோரிடமும் வேண்டிக் கொள்ளுகின்றேன் நம்முடைய கடந்த காலத்தில் ஏராளமான கதைகள் இறைந்து கிடக்கின்றன இவற்றை தேடுங்கள் இவற்றுக்கு உயிர் கொடுங்கள் வருங்கால தலைமுறையினருக்காக இவற்றை தயார் செய்யுங்கள் கடந்த காலத்திலிருந்து கற்று வருங்காலத்தை நிறுவும் பொறுப்பினை நமது இளைஞர்கள் தான் மேற்கொள்ள வேண்டும் அறிவியலாகட்டும் தொழில்நுட்பமாகட்டும் மருத்துவமாகட்டும் அரசியலாகட்டும் கலையாகட்டும் கலாச்சாரமாகட்டும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் உங்கள் துறையில் நாளை வரவிருக்கும் நாள் எப்படி சிறப்பாக இருக்க முடியும் என்ற முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் நான் முழுமையாக நம்புகிறேன் நமது நூற்றி முப்பது கோடி நாட்டு மக்கள் விடுதலையின் இந்த அமிர்த் மகோத்சவத்தோடு இணையும் போது லட்சக்கணக்கான சுதந்திர போராட்ட வீரர்களோடு இணையும் போது அப்போது பாரதம் மிக பெரும் இலக்குகளை எளிதாக அடையும் நாம் தேசத்தின் பொருட்டு தேசத்திற்காக சமுதாயத்திற்காக ஒவ்வொரு இந்தியரும் தேசத்திற்காக ஒரு அடி முன்வைத்தால் அப்போது தேசம் நூற்றி முப்பது கோடி அடிகள் தானே முன்னேறி செல்லும் பாரதம் மீண்டும் ஒரு முறை தற்சார்பு நிலையை எட்டும் உலகத்திற்கு புதியதொரு திசையை காட்டும் இந்த நல்விருப்பங்களோடு நான் இன்று டாண்டி யாத்திரையில் பங்கெடுக்கவிருக்கும் ஒரு வகையிலே படாடோபங்கள் ஏதுமின்றி சிறிய அளவிலே இதன் தொடக்கம் நடக்க இருக்கின்றது ஆனால் நாட்கள் செல்ல 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 கடந்து செல்ல செல்ல நாம் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தை எட்டும்போது இது ஒரு வகையில் இந்தியா முழுவதையும் தனக்குள்ளே கரைத்து கொண்டு விடும் அத்தனை பெரிய கொண்டாட்டமாக மாறிவிடும் இதுவே எனது நம்பிக்கை ஒவ்வொரு குடிமகனுடைய உறுதிப்பாடாகும் ஒவ்வொரு நிறுவனத்தின் உறுதிப்பாடாகும் ஒவ்வொரு அமைப்பின் உறுதிப்பாடாகும் தேசத்தை முன்னெடுத்து விரும்பிகளுக்கு நினைவாஞ்சலிகளை அளிக்க இதுவே வழியாகும் நான் இந்த விருப்பங்களோடு இந்த நல்விருப்பங்களோடு நான் மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவிக்கிறேன் என்னோடு இணைந்து சொல்லுங்கள் பாரத் பாரத் மாதா மாதா கி கி भारत माता की ज़ाए! भारत माता की वंदे 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 जय हिंद जय हिंद जय हिंद